மாதா தொலைக்காட்சியோட நிகழ்ச்சிகளை யூடியூப்ல பார்க்கணுமா? அப்போ உடனே மாதா டிவியோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இயேசுவின் திவ்ய இதயத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இயேசுவின் திவ்ய இதயத்தின் பெயரால் அன்பு வாழ்த்துக்களும் ஆசைகலந்த ஜபங்களும். திருப்பாடல் 34:10 இப்படியாக சொல்கிறது, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எவ்வளவு அழகான வாக்குறுதி பாருங்கள். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்காது. ஏனென்றால் அதனுடைய அம்மா, அதனுடைய அப்பா சிங்கம் ஓங்கி அடித்தால் ஒரு யானை கூட சுருண்டு விடும். எப்படி வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அப்பேற்பட்ட வலிமை வாய்ந்த சிங்கத்தின் குட்டிகள் பட்டினி கிடத்தாலும் கிடக்கலாம், ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதே இறைவார்த்தை இந்த ஆண்டு முழுதும், உங்கள் வாழ்நாள் முழுதும் நின்று நிலைக்க, உங்கள் வாழ்வை ஆட்சி செலுத்த உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்நாட்களில் இயேசுவின் திவ்ய இதயத்தை கொண்டாடி மகிழ்கிறோம். அந்த இதயத்தை உற்று பார்த்து நம்மை புதுப்பித்துக் கொள்கிறோம், நம் வாழ்வை பலப்படுத்திக் கொள்கிறோம். வாழ்வளிக்கும் இதயம் என்ற தலைப்பில் 4 வாரங்களாக திரு இறுதிய பக்தி முயற்சியையும் அதனுடைய வளர்ச்சியையும் அதனுடைய விவிலிய பின்புலத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்தோம். இன்றைய நாளிலே வாழ்வளிக்கும் இதயம் என்கின்ற சிறிய சிந்தனையை உள்ளத்தில் தாங்கி ஆண்டுதோறும் கடந்து செல்ல நாம் இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஏசைய இறைவாக்கு புத்தகம் 55:1 இப்படியாக சொல்கிறது, தாகமாயிருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள், கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள், உணவாக இல்லாத ஒன்றுக்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள், நிறைவு தராத ஒன்றுக்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள், எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். இயேசுவின் இதயத்திலிருந்து எதிரொலிக்கிற அன்பான குரல், என்னிடம் வாருங்கள், செவி கொடுங்கள், உண்ணுங்கள், வாழ்வடைவீர்கள் என்பது. என் அன்புக்குரியவர்களே, விவிலியத்தின் பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது நம் கடவுள் வாழ்வளிக்கும் கடவுளாய், வாழ்வின் கடவுளாய், வாழ்வின் ஊற்றாய் இருக்கிறார் என்பது அறுதியிட்டு சொல்லக்கூடிய அற்புதமான உண்மை. எசேக்கியேல் இறைவாக்கு புத்தகம் 16 பாருங்கள், இஸ்ராயல் ஒரு சிறு மகவாய் தூக்கி எறியப்படுகிறாள், பச்சை பிள்ளையாய் பிறந்தவுடனே தாயினால் தூக்கி எறியப்படுகிறார், பொட்டல் வெளியிலே, சுடு மணலிலே, வெட்ட வெளியிலே அவள் வீசி எடுக்கப்படுகிறாள், தொப்புள் குடி அறுக்கப்படவில்லை, அது பிறப்பினுடைய ரத்தம் துடைக்கப்படவில்லை, உப்பு நீரினால் கழுவப்படவில்லை, துணிகளினால் சுற்றி வைக்கப்படவில்லை, வேண்டா குழந்தையாய் வீதியிலே வீசி எறியப்பட்ட குழந்தையாய் அந்த பிள்ளை கிடக்கிறாள். ஏன் வீதியிலே வீசெறியப்பட்டால், வாழ்ந்திருந்தவ நாய்களும் வல்லூர்களும் வந்து உண்ணட்டும், சுடும் மணலிலே அவள் கொப்பளித்து சாகட்டும் என்று விட்டுவிட்டார்கள். எடுப்பார் கைப்பிள்ளையாய், யாரும் இல்லாத அனாதையாய் அந்த பிள்ளை வீசெறியப்பட்டாள். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அந்த பிள்ளையை கடந்து போனார். அவள் சொல்வது ஒரே ஒரு வார்த்தை, வாழ்ந்திடு, வாழ்ந்திடு என்று சொல்கிறார். லிவ் என்று அழகான ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த பிள்ளை வாழ்வு பெறுகிறாள். யாருமில்லாதவள் ஆண்டவரின் அன்பு பிள்ளையாய், அரசியாய், மகுடம் தரித்த ராணியாய் உயர்த்தப்படுகிறாள். நம் கடவுள் வாழ்வின் கடவுள், வாழ்வும் வழியுமான ஆண்டவர். எரேமியா இறைவாக்கு புத்தகம் 2:13 அழகாய் ஒரு வாக்குறுதி இருக்கிறது, ஆண்டவர் வாழ்வளிக்கும் ஊற்றாய், நீரூற்றாய் இருக்கிறார், வாழ்வு தருகிற உயிருள்ள ஊற்றாய் இருக்கிறார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் அந்த ஊற்றை புறக்கணித்து தண்ணீரே தேங்காத ஓட்டை தொட்டிகளை கட்டிக்கொண்ட மக்களுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று எரேமியா சாடுகிறார். ஓசை இறைவாக்கு புத்தகத்திலே அற்புதமான வாக்குறுதி, நித்திய அன்பாள், மாறா அன்பாள் உன்னை நான் மனம் முடித்துள்ளேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ராயலை அவள் விலைமாதாய், விபச்சாரியாய், தரங்கட்டவளாய் இருந்த பொழுதும் தன் மனைவியாய் உயர்த்தி வைத்து வாழ்வு தருகிற இறைவனை நாம் சந்திக்கிறோம். எசேக்கியேல் 37 இன்னும் ஒரு அழகான காட்சி, தாழ்வான பள்ளத்தாக்கு, உலர்ந்த எலும்புகள், காய்ந்து போன எலும்புகள், தசையோ
ரத்தமோ நாளமோ இல்லாது காய்ந்து போன வறண்டு போன உயிரில்லாத எலும்புகள். ஆனால் ஆண்டவர் வாழ்வு தருகிறார். இறைவா குறைத்து அந்த எலும்புகள் எல்லாம் இரத்தமும் சதையும் நாளமும் பெற்று ஒரு பெரும் படையாய் எழுந்திருப்பதை இறைவாக்கள் படம்பிடித்து காட்டுகிறார். உலர்ந்த எலும்புகளிலிருந்து உன்னத வாழ்வை பெரும் படையை ஆண்டவரால் உருவாக்க முடியும் என்பதற்கு எசேக்கியல் 37 அற்புதமான சாட்சி. அன்புக்குரியர்களே, தாவீதரசரை முன் உதாரணமாய் காட்டி ஆண்டவர் நித்திய உடன்படிக்கை இட்டர்னல் கவனன்ட் பெரித் ஒலாம் என்கின்ற அழகான உடன்படிக்கையை செய்து கொள்வதாக இஸ்ரேல் மக்களுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். 40 பாலைவன வாழ்க்கையிலே சுடு மணலிலும் வெட்ட வெளியிலும் பொட்டல் காட்டிலும் நடந்து வந்த பொழுது பராமரித்த இறைவனுடைய உடன்படிக்கை முறிந்து போனதாக பாபிலோனிய நாடுகடத்திலே மக்கள் நினைத்தார்கள். 700 தொலைவிலே அந்நிய நாட்டிலே அகதிகளாய் அழலுற்ற பொழுது ஆண்டவரே அபரஹாமோடு செய்த உடன்படிக்கை, தாவீதோடு செய்திருந்த உடன்படிக்கை, சீனாய் மலிலே இம்மக்களோடு செய்த உடன்படிக்கை என்ன ஆயிற்று? எங்களை கைவிட்டு விட்டீரோ, மறந்து விட்டீரோ என்று அங்கலாய்த்தார்கள். ஏசையா 49:14-15 வசனங்களிலே அழகான ஒரு கேள்வியை சீயோன் மகள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாள். ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், ஆண்டவரனை புறக்கணித்து விட்டார், ஆண்டவர் என்னை நினைத்து பார்க்கவில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிறாள். அவளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்து போவாளா? பால் குடிக்கிற பிள்ளையை எந்த தாயாவது மறந்து போவாளோ? அப்படியே பெற்றவள் தன் பிள்ளையை மறந்து போனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கருவில் இருக்கிற குழந்தையை எந்த கர்ப்பிணி பெண்ணாவது மறந்து போவாளோ? அப்படியே கர்ப்பிணி பெண் தன் கருவில் இருக்கிற பிள்ளையை மறந்தாலும் நான் மறவேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்து உன்னை என் உள்ளங்கையிலே பொறித்து வைத்துள்ளேன். நீ எனக்கே சொந்தம். யூ ஆர் மைன், ஐ லவ் யூ. நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து வாழ்வதற்கிற இறைவனாய் தன்னை அடையாளம் காட்டிக்கொள்கிறார். ஆம் அன்புக்குரியர்களே, பாவமோ அருளோ எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை ஏற்று வாழ வைக்கும் இறைவனை விவிலியத்தின் பல பக்கங்களிலே கண்டுகொள்கிறோம். இயேசு ஆண்டவர் வாழ்வின் ஊற்றாய் வாழ்வின் வழியாய் நம்மத்திலே வந்து பிறந்தார் என்பதை யோவான் 1 நாம் காக்கிறோம். வாக்கு மனோருவானார், நம்முடைய குடிகொண்டார். குறைந்திருக்கிறதைய 2 பவுலடுகிறார் வெகு அழகாய் சொல்வார், நாம் எளியவராய் வரியவராய் இருந்தபோது நமக்காய் நம்மை செல்வந்தராக்க இயேசு தம்மை வரிவராக்கி கொண்டார் என்று சொல்லி அருமையாய் படம் பாடம் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் வாழ்வு தருகிற இறைவன், உயிர் கொடுக்கிற இறைவன், ஆண்டவர் நம்மோடு உரைகிற இறைவன். ஆண்டவர் 3 நிலைகளில் வாழ்வு தருகிறதை புதிய ஏற்பாட்டின் புதிய பக்கங்கள் படம் பிடித்து காட்டுகிறது. ஆண்டவர் யாயீர் என்பருடைய மகளை உயிர்ப்பித்து சிறுமி சாகுவிலை உறங்குகிறாள் என்று சொல்லி தாலித்தா குபி என்று சொல்லி கரத்தை பிடித்து எழுப்பிவிட்டு உயிர் கொடுக்கிறார். அது வீட்டிலே நயீன் என்கின்ற நகரத்து விதவையினுடைய மகனை பாடையில் சுமந்து செல்கிறார்கள். அந்த விதவை தாய்க்கு ஒற்றை பிள்ளை, வயிலும் நெஞ்சிலும் கதறி அடித்து கொண்டு அலறுகிற அந்த தாயினுடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர் மனம் உருகினார், பரிவு கொண்டார் என்று இறைவார்த்தை சொல்கிறது. முன்னே சென்று பாடையை தொட்டார், தூக்கி சென்றவர்கள் நிற்கிறார்கள். இளைஞனை பார்த்து சொல்கிறார், இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு என்று சொன்னார். இறந்தவன் வாழ்வை பெற்றான், வாழ்வு அவனுக்குள்ளாய் வந்து சேர்ந்தது. அது ரோட்டிலே. யோவான் 11 இன்னும் ஒரு அழகான காட்சி. ஆண்டவரே, அவனை அடக்கம் செய்து 4 நாற்றமடைக்குமே என்று சகோதரி கலங்குகிறாள். கல்லை புரட்ட வேண்டாம் என்று அங்கலாய்க்கிறாள். ஆனால் ஆண்டவரோ, லாசரே வெளியே வா என்று சொல்லி அவனை கல்லறையிலிருந்து எழுப்பி வாழ் இருளிலிருந்து மரணத்திலிருந்து வாழ்வுக்கு அழைத்து வந்து கட்டவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று சொல்லி வாழ்வின் நாயகனாய் அவனை அனுப்பி வைக்கிறார். இது காட்டிலே, ரோட்டிலே, வீட்டிலே, காட்டிலே, நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் வாழ்ந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஏன், கல்வாரி மலையிலே, கழுமரத்திலே, அந்தரத்தில் அனாதையாய் 3 மத்தியிலே கிழிந்த சட்டை என தொங்கவிடப்பட்ட ஆண்டவர், எலோயி எலோயி லாமா சபக்தனி என்று தந்தையிடம் முறையீடு செய்கிற ஆண்டவர் நல்ல கல்வனின் குரலை கேட்கிறார். ஆண்டவரே, நீர் அரசுரிமையோடு வரும்போது என்ன நினைவு கூறும் என்று அவன் கெஞ்சி கேட்கிறான். ஆண்டுடைய வார்த்தை என்ன, இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய், இந்த வாழ்வு மட்டுமல்ல மறுவுலக வாழ்விற்கும் நானே அதிபதி, என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி வாழ்வையே அவனுக்கு பரிசாய் தருகிறார். வாழ்வளிக்கும் ஆண்டவர், வாழ்வை வளமாய் தருகிற ஆண்டவர், இறுதி ஆண்டவர். என் அன்புக்குரியவர்களே, விவிலியத்தின் ஆண்டவர், விவிலியத்தின் இறைவன், வாழ்வை தருகிற இறைவன், நிறை வாழ்வை தருகிற இறைவன், என் நாடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு நான் வந்தேன் என்று யோவான் 15 அழகாய் ஆண்டவர் அடிக்கோடிட்டு சொல்கிறார். நிறைவான வாழ்வை, நிலை வாழ்வை தருகிற ஆண்டவராய் விவிலியத்தின் பக்கங்கள் இயேசுவை படம்பிடித்து காட்டுகிறது.
என் அன்புக்குரியவர்களே, வாழ்விடுக்கும் இதயம், வாழ்வை தருகிற இதயம் நம்முடைய வாழ்விற்குள்ளாகும் பலத்தையும் நலத்தையும் கொண்டு வரும் இதயமாக இருக்கிறது என்பதே உண்மை. மூன்று விதங்களில் இந்த வாழ்விடுக்கும் இதயம் நமக்கு வாழ்வு தருகிறது. முதலாவது அருள் வாழ்வு. அன்புக்குரியவர்களே, தன் சொத்தையெல்லாம் விற்று நெடுந்தொலைவு பயணமாகி தன் நண்பர்களோடும் இச்சைக்குரிய வாழ்க்கையோடும் விபச்சாரிகளோடும் விலை மாதர்களோடும் சொத்தையெல்லாம் அழித்த ஊதாரி மைந்தன் திரும்பி வருகின்ற பொழுது ஊதாரி தந்தையாய் அந்த மகனை வரவேற்று அணைத்த அன்புள்ள இறைவனை இயேசாண்டவர் படம் பிடித்து காட்டி, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்ள ஒரு அன்பான மண்ணிக்குள்ள தந்தை இருக்கிறார் என்பதை படம் பிடித்து காட்டுகிறார். வாழ்வு தருகிறவர் அருள் வாழ்விலே நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்கிறவர். ஆங்கிலத்தில் அழகான ஒரு பொன்மொழி உண்டு, Sin does not diminish your value before God என்று சொல்வார்கள். பாவம் என்பது ஆண்டவர் துன்பாக உங்கள் மதிப்பை குறைத்து காட்டுவது கிடையாது. மாறாக மன்னிக்கும் அன்பை, மன்னிக்கும் இறைவனுடைய கிருபை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது என்று சொல்வார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இறைவனின் அன்பு அருள் வாழ்வில் அருள்வளம் தந்து நம்மை மீண்டும் உறவுக்குள்ளாய் இணைக்கிறது. இப்ரேய மொழியிலே பாவத்திற்கு நான்கு வார்த்தைகள் உண்டு, ஹட்டா, அவோன், பெசா அண்ட் ராசா என்று நான்கு வார்த்தைகள் உண்டு. இந்த நான்கு வார்த்தைகளும் நான்கு விதமான அருள் வாழ்வின் இறப்பு நிலையை சுட்டி காட்டுகிறது. ஹட்டா என்பது நம்முடைய இலக்கை தவிர்த்து திசை மாறி போகிற ஒரு நிலையை குறித்து காட்டுகிறது. பெசா என்பது ஆண்டவருக்கு எதிராக கிளந்திடுகிற மனநிலையை குறித்து காட்டுகிறது. ராசா என்பது முழு விருப்பத்தோடு, முழு நினைவோடு, முழு ஆற்றலோடு தீமை செய்ய நினைப்பதை குறித்து காட்டுகிறது. அவோன் என்பது குற்றப்படியை தாங்கி அழுத்தமான மனநிலை வாழ்வதை குறித்து காட்டுகிறது. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், திசை மாறிய பறவையாக இருக்கிறீர்களா, தடம் புரண்ட ரயில்களாக இருக்கிறீர்களா, ஆண்டு உங்களுக்கு வாழ்வு தருகிறார். அல்லது ஆண்டவருக்கு எதிராக கிழந்திருந்து நிற்கிறீர்களா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டின் மறுத்துரைத்து நிற்கிறீர்களா, அடம்பிடிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா, ஆண்டவர் வாழ்வு தருகிறாய் இருக்கிறார். அல்லது தீமை விரும்பி நாடி தேடுகிற மக்களாக இருக்கிறீர்களா, உங்கள் வாழ்வை புரட்டி போடும் நாயகனாக இயேசு உங்கள் வாழ்வுக்குள்ளாய் வர இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, குற்றப்பழியோடும் தவிப்போடும் தயக்கத்தோடும் வாழ்வை எதிர்நோக்க முடியாமல் சலித்துக் கொள்கிறீர்களா, ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு தர இருக்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும் வாழ்வு தரும் இதயம், அருள் வாழ்வு தரும் இதயம் இயேசுவின் திவ்ய இதயம். இயேசுவின் திவ்ய இதயத்தின் ஒன்பது வாக்குறுதிகளில் ஒன்று, ஒரு வாக்குறுதி, எப்பேற்பட்ட பாவியும் ஆண்டவருடைய அன்பை நினைத்தால் மனம் மாறும் வல்லமை அவனுக்கு தருவேன், பாவத்திலிருந்து மீண்டு வருகின்ற வாழ்வை அவனுக்கு வழங்குவேன் என்பது ஆண்டவருடைய வாக்குறுதியாகும். பாவ நிலையிலிருந்து மீண்டு தூய வாழ்வுக்கும் புனித வாழ்வுக்கும் அர்ப்பண வாழ்வுக்கும் அழைக்கும் இதயம் இயேசுவின் இதயம், வாழ்வளிக்கும் இதயம். அருள் வாழ்வின் நாயகனாய் அருள் வாழ்வை நமக்கு வழங்குகிறாய் இயேசுவின் திவ்ய இதயம் திறந்து நமக்காய் காத்திருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது அன்புக்குள்ளே பொருள் வாழ்வு. அன்றாட வாழ்வில் நாம் பொருட்செல்வத்தை தேடி அழைகிறோம். உண்மைத்தான், அன்றாட வாழ்வை நடத்துவதற்கு நமக்கு தேவையான பொருட்செல்வம் அவசியமாக இருக்கிறது. கடன் தொல்லை, வியாபார விருத்தியின்மை, முன்னேறம் இல்லாத நிலைமை, மந்தமான நிலை, தேக்க நிலைகள், நஷ்டமான வாழ்வு, தோல்விக்கு மேல் தோல்வி, தடுமாற்றத்துக்கு மேல் தடுமாற்றம், எடுத்த முயற்சியெல்லாம் வீழ்ச்சியுறுகிற நிலைகள், இப்படி வாழ்வை தொலைத்து நம்பிக்கை இழந்து தடுமாறி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். நம்மை தூக்கி எழுப்பி, கட்டி எழுப்பி, உயர்த்தி வைத்து ஜொலிக்க வைக்க சித்தமாக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பொருள் வாழ்வையும் நிறை செல்வத்தையும் வந்து ஆஸ்வதிக்கிறவராய் இருக்கிறார். தொபியாசை பாருங்கள், அழகான ஒரு காட்சி, அன்பான ஒரு இல்ல தலைவர், குடும்பத்திற்குள்ளாக பண கஷ்டம், கடன் தொல்லை, தன் பிள்ளைக்கு மனமாகாத ஒரு நிலை, கண் பார்வையிழந்த தன்மை, குடும்பம் இக்கட்டிலும் இன்னலிலும் தத்தளிக்கின்ற ஒரு நிலைமை. ஆனால் அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள். திருப்பாடல் 18 சொல்கிறது போல, ஆண்டவரின் கற்பாறை, அரண், கோட்டை, என் புகலிடம் தஞ்சம் என்று அவர்கள் வாழ்ந்தார்கள். என்ன ஆயிற்று? தன் திருமுன் பணிபுரிகிற ஏழு வானத்துகளில் ஒரு தூதரை, ரஃபாயலை அனுப்பி அந்த குடும்பத்தின் அத்தனை பிரச்சனைகளையும் ஆண்டவர் தீர்த்து வைக்கிறார். யோசுவா 1:9 ஆண்டவர் சொல்கிறது போல, இதோ உனக்கு முன்பாய் நான் கடந்து செல்வேன், உமக்கு முன்பாய் என் பிரசன்னம் செல்லும் என்று சொன்னாரே, அந்த ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். ஆண்டவரை நம்புகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று திருப்பாடல் 34:10 சொல்கிறதே, அதை போல ஆண்டவரை நாம் அணுகி வரும்போது ஆண்டவருடைய வாக்குறுதி நமக்கு நலமாகும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடிகளிலே போடுவார்கள், நீங்களும் நிறைவு பெறுவீர்கள் என்று இறைவார்த்தை சொல்கிறது. ஆம், ஆண்டவரை வாஞ்சியோடு தேடும் பொழுது நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். பவுலடிகளால் அழகாய் சொல்லுவார், எனக்கு உறுதியூட்டும் இயேசு கிறிஸ்துவால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு,
ஆம், ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது, திரு இறுதி ஆண்டவரின் பக்தியும் துணையும் நம்மோடு இருக்கின்ற பொழுது, எந்த சவாலையும் எந்த இன்னலையும் எந்த தடையும் தாண்டி நிற்கக்கூடிய விஞ்சி நிற்கக்கூடிய வல்லமை நமக்கு பிறக்கிறது என்பதே உண்மை. பல சமயங்களில் நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான், இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற நாம் ஆண்டவர் தருகிற நம்பிக்கையினால் நம் மீது நம்பிக்கை வைக்க தயங்குகிறோம். ஆண்டவர் நம்மை நம்புவதை விட நம்மை நாம் நம்புகிற நிலையும், அல்லது ஆண்டவர் நம்மை நம்புகிறார் நம்மை நம்பாத நிலையும் நமக்குள்ளாய் இருப்பதை நாம் காண்கிறோம். இந்த இறுதி ஆண்டவரின் பக்தி நம்மை உற்று பார்க்க அழைக்கிறது. என் நிலை என்ன? என்னை நான் நம்புகிறேனா? இறைவனை நான் நம்புகிறேனா? இறைவனின் துணையை நம்பி என்று சொல்லி முன்னேறி போக எனக்கு மனம் இருக்கிறதா என்று நம்மை ஆய்ந்து பார்க்க அழைக்கிறது. பொருள் வாழ்வு நிச்சயமாய் ஆண்டவரின் கிருபியால் நமக்கு நலமாய் உண்டாகும். மத்தேயு 28:20 சொன்னது போல, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறார். மூன்றாவது, அன்புக்குரலே, மறுவாழ்வு. அருள் வாழ்வு, பொருள் வாழ்வு, மறுவாழ்வு, மூன்றுக்கும் நாயகனாய் அந்த இயேசுவின் திவ்யதையும் விளக்குவதை நாம் மறுக்க முடியாது. இன்றைய உலகின் அவலநிலை என்ன? மறுவாழ்வு என்ற ஒன்று இல்லாதது போல் வாழ்கிற வாழ்க்கை. கடவுள் இல்லாதது போலவும், மறுவாழ்வு இல்லாதது போலவும், அருள் தேவைப்படாத நிலை என்பது போலவும் வாழ்கிற இன்டிஃபரண்டான, மாறுபாடான, வேறுபாடான வாழ்க்கை நிலையை மக்கள் மேற்கொள்கிறார்கள். இயேசுவின் திவ்ய இதயம் இதை இடித்துரைத்து, கண்டித்து, நம்மை திருத்தி மறுவாழ்வு பெற நம்மை அழைக்கிறது. யோவான் 11:16, எண்ணில் நம்பிக்கை கொள்கிறவன், எண்ணில் விசுவாசம் கொள்கிறவன் இறப்பினும் வாழ்வான் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், வாழ வைத்தார். இறந்த பிறகும் லாசரை கல்லிருந்து வெளியே அழைத்து வந்து வாழ்வு தந்து அவனுக்கு புதிய உலகை காண்பித்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் அன்பு நம்மை மறுவாழ்வுக்கு அழைக்கிறது. அன்றாட வாழ்வில் நம்முடைய நிலையை நாம் உணர்ந்து பார்க்க வைத்து, தூய்மையிலும் அன்பிலும் வாழ வைத்து, மன்னிப்பிலும் இறையுறலும் நம்மை வளரச் செய்து மறுவாழ்வுக்கு நம்மை தயாரிக்கிறது. மறுவாழ்வு என்ற ஒன்று இருப்பதை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால், அன்றாட வாழ்வின் கடமைகளை, அன்றாட வாழ்வின் தேவைகளை, அன்றாட வாழ்வின் அன்பை, அன்றாட வாழ்வின் மன்னிப்பை, அவசியத்தை உணர்ந்து வாழ்வோம் என்பதே இயேசுவின் இதயத்தினுடைய பக்தி முயற்சியின் தனி சிறப்பாகும். மறுவாழ்வை பற்றிய சிந்தனைக்கு நமக்கு உதவுகிறவர் ஒரு அற்புதமான புனிதர், பிரான்சிஸ் போர்ஜியா ஆவார். அவர் தன்னுடைய மனைவி பேரிழில் பெட்டகம், அழகு பதுமை என்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறவர். பெரிய செல்வந்தர், அரசர், மாட மாளிகளிலும் கூட கோபுரங்களில் வசித்தவர். தன் மனைவி அரண்மனையில் விட்டுவிட்டு போர்க்களத்துக்கு புறப்பட்டு சென்றார். எல்லையிலே சண்டை, இடியென தாக்கியது செய்தி, அழகு மனைவி இறந்து போனாள் என்று. 15 நாட்கள் அவர் கழித்து அவர் அரண்மனை திரும்பிய பொழுது இறந்து போன மனைவியை கண்டார். பேரிழில் பெட்டகமாய் இருந்த அன்பு மனைவி இப்பொழுது ஈக்கல் மொய்க்க, சிதிலமடைந்து, நாற்றமடைத்து, நீர் ஊற்று பெருக்கெடுத்து வாடி வதங்கி போயிருப்பதை கண்டார். கையிலிருந்த வாள் கையிலிருந்து நழுவ வாழ்க்கையின் அவலத்தை அவர் உணர்ந்தார். அப்பொழுது அவர் துறவு வாழ்வை மேற்கொண்டார். துறவு வாழ்வை மேற்கொண்டு அழகு, பொருள், செல்வம் இவையெல்லாம் நிலையற்றவை என்பதை உணர்ந்து, மறுவாழ்வு என்று என்பதை உண்டு, அதற்காக நம்மை தயாரிக்க வேண்டும், அதுவே நிலையான வாழ்வு என்பதை கண்டுகொண்டு துறவு வாழ்வை மேற்கொண்டார். இறுதியில் திருச்சபை போற்றும், அகிலம் போற்றும் அற்புத புனிதராய் அவர் மாறினார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு புனிதர் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போவதற்கு முன்பாய் தன் அருகிலே ஒரு சின்ன சவப்பெட்டியை வைத்திருப்பாராம். அந்த சவப்பெட்டியில் ஒரு அரை மணி நேரம் படுத்து மரணத்தை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்து பிறகு படுக்கைக்கு செல்வாராம். எதை குறித்து காட்டுகிறது? அன்றாட வாழ்வில் நம்முடைய இறுதி நாளை நினைத்து பார்த்தோ, மறுவாழ்வு வாழ்வை நினைத்து பார்த்தோ வாழ்ந்தோம் என்று சொன்னால், நாம் வாழும் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின் நன்றியையும் உணர்ந்து வாழ்வோம் என்பதே உண்மை. இயேசுவின் திவ்யதையும் மார்கழித்து மரியாளுக்கு சொன்ன காட்சியை முன்பே நாம் கண்டிருக்கிறோம். அளவற்ற முறையில், அன்பார்ந்த முறையில் உலகை அதிகமாய் நேசிக்கிற என் இதயத்தை பார். இதற்கு பதிலாக நான் என்ன பெறுகிறேன்? நன்றி கெட்ட தனத்தையும் இன்டிஃபரன்ஸான வேறுபாட்டையும் அல்லவா மக்கள் விருது நான் பெறுகிறேன் என்று அவர் கதறி சொல்லியிருக்கிறார். பல சமயங்களில் மறுவாழ்வு பற்றி எண்ணமில்லாத வாழ்க்கை நம்மை அலட்சிய போக்கினாலும் அவமரியாதினாலும் நன்றி கெட்ட வாழ்விற்கும் அழைத்துச் செல்கிறதே உண்மை. இயேசுவின் திவ்யதிய பக்தி நம்மை மறுவாழ்வு பற்றிய சிந்தனையில் ஆழச் செய்து நல்ல மரணத்திற்கு நம்மை தயாரிக்கிறது. இயேசுவின் திவ்யதத்தின் வாக்குறுதிகளில் ஒன்று, என் மீது பக்தி கொண்டு திருஇறுதிய பக்தியை பரப்புபவர்கள் நல்ல மரணத்தை சந்திப்பார்கள். சாகும்போது அருட்சாதனங்களை பெற்று அருள்வாழ்வு மிகுந்த நிலையில் அவர்கள் மரிப்பார்கள் என்ற வாக்குறுதியை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே என் அன்புக்குறுகளே, வாழ்வழிக்கும் இதயம் அருள்வாழ்வை நமக்கு தருகிறது. வாழ்வழிக்கும் இதயம் நமக்கு பொருள் வாழ்வை தருகிறது. வாழ்வழிக்கும் இதயம் நமக்கு மறுவுலக வாழ்வையும் தருகிறது. அன்றாட வாழ்க்கையில் இந்த இதயத்தின் அன்பை உணர்ந்து வாழ நாம் தலைப்படுவோம். பல சமயங்களில்
நம்முடைய அன்றாட அலுவல்கள் மத்தியிலே ஜீவிப்பதற்கோ நம் வாழ்வை புதுப்பிப்பதற்கோ நேரமில்லாமல் நாம் தடுமாறுகிறோம் என்பதே உண்மை. ஆனாலும் எல்லா அலுவல்களுக்கும் மத்தியிலும் பணிச்சுமைக்கு மத்தியிலும் ஆண்டவருக்கென்று நேரத்தை ஒதுக்கி வைத்து ஆண்டவருக்கென்று நம்முடைய ஜப நேரத்தை கடந்து வரும்பொழுது நம்முடைய வாழ்வு புதுப்பிக்கப்படுகிறது. காந்தியடிகள் அழகாய் சொல்வார், ஒரு நாளை ஜபம் என்ற சாவி கொண்டு திறங்கள், ஓப்பன் த டே வித் த கீஸ் ஆஃப் ப்ரேயர். அந்த நாளை ஜபம் என்ற சாவி கொண்டு மூடுங்கள், க்ளோஸ் த டே வித் த கீஸ் ஆஃப் ப்ரேயர். இன்பிட்வீன் யூ ஆர் இன் த சேஃப்டி லாக்கர், பாதுகாப்பு பெட்டகத்திலே பத்திரமாக இருப்பீர்கள் என்று காந்தியடிகள் அழகாய் சொல்கிறார். புனித அகஸ்டினார் அழகாய் சொல்வார், ஜபமின்றி மனிதன் நீருக்கு வெளியே கிடக்கிற மீன் போல் ஆகிறான். ஏசும் திவ்ய இதயம் நமக்கு சுட்டி காட்டுவது அருள் வாழ்வு, பொருள் வாழ்வு, மறுலக வாழ்வு. இதற்கு அடிப்படை அமைகிறது நல்ல ஒரு பக்தி, இயேசு தெய்வத்தின் மீது கொண்ட நிறைவான பக்தி. அந்த பக்தி நம் உள்ளத்தையும் இல்லத்தையும் ஆண்டு நடத்த இந்த நாட்களிலே முயற்சி எடுப்போம். முன்பே சொன்னது போல இயேசுவின் திவ்ய இதயத்தின் படத்தை நம் இல்லங்களிலே ஸ்தாபகம் செய்வோம். ஆண்டுதோறும் அதை புதுப்பிப்போம். ஒவ்வொரு வெள்ளிதோறும் திருப்பலி கண்டு திவ்ய நற்கனை உட்கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்து அந்த அன்பின் பற்றியறியும் அன்பில் வாழ வளர நாம் முயற்சி எடுப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாய் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் மறுவாழ்விலும் நாம் பங்காளிகளாய் மாறும் பொருட்டு அந்த இதயத்தை பற்றி கொள்வோம். நம் ஜெபமெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், ஈட்டி திறந்த இதயமே அங்கே என்னை பூட்டி வைத்துக் கொள்ளும் என்று மன்றாடி கேட்போம். திறந்த அந்த இதயத்தில் நாம் அடைக்கலம் பெற்றுக்கொள்வோம். நோவாவின் பெட்டகத்தில் தஞ்சம் புகுந்த ஒவ்வொருவரும் உயிர் படைத்தார்கள், புது வாழ்வை கண்டார்கள், புது உலகை அமைத்துக் கொண்டார்கள். இயேசுவின் திவ்ய இதயம் நோவாவின் பெட்டகத்தை போல நமக்கு புது வாழ்வும் புது எழுச்சியும் புது மலர்ச்சியும் நம் வாழ்வில் கொண்டு வருவதாக. அன்புக்குரியர்களே, 5 வார பயணத்தின் இறுதி மணித்துறைகளில் நாம் இருக்கிறோம். நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய பக்தி முயற்சியும் ஆண்டுக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஒரு சிறிய ஜபத்தோடு இந்த தொடரை நாம் நிறைவு செய்வோம். ஜெபிப்போமாக. எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காய் ஏங்கி தவிக்கிற, எங்களுக்காய் காத்திருக்கிற, எங்களுக்காய் திறந்திருக்கிற அந்த இயேசுவின் இதயத்திற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, பலிப்பீடத்திலிருந்து எழுகின்ற புகையும் தீயும் ஆண்டவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கிறது என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறார். ஆண்டவரே, அந்த இதயம் என்கின்ற பலிப்பீடத்திலே எங்களையும் எங்கள் ஜபங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் முயற்சிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தூய பலியாய், தூய பலியின் நறுமண புகையாய் அது உம்மிடம் வருவதாக. ஆண்டவரே, நோவாவின் பெட்டகத்தில் போல இருக்கிற இயேசுவின் திவ்ய இதயத்தில் தஞ்சம் தேட எங்களுக்கு அருள் தார். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இயேசுவின் திவ்ய இதயத்திற்கு எங்களை அர்ப்பணித்து தூய வாழ்விலும் எளிய வாழ்விலும் தாழ்ச்சி நிறைந்த வாழ்விலும் மன்னிக்கும் மனநிலையிலும் அன்றாடம் நாங்கள் வாழ்ந்து சிறக்க எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் திவ்ய இதயமே நோயாளிகள் மீதும் நோயுற்றோர்கள் மீதும் இறங்கி அவளை குணமளித்தீரே. எங்கள் மத்தியிலே நோயாயிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஆணி வாய்ந்த கரம் அவளை தொடுவதாக, உம்முடைய திவ்ய இதயத்தின் அன்பினால் அவளை மூடி காத்துக்கொள்வீராக, குணமும் நலமும் பெறுவார்களாக. ஆண்டவரே, எங்களின் ஒவ்வொரு முயற்சியிலும் எங்கள் உடனிருந்து எங்களை வழிநடத்தும். சீடர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தியது போல எங்களுக்கும் துணையாயிரும். என்னாலும் உமது அன்பின் பிரசன்னம் பற்றி எறியும் இதயத்தின் பிரசன்னம் எங்களை அனல் மூட்டி பாதுகாப்பதாக. என்றும் வாழும் அதே இயேசுவின் திவ்ய இதயத்தின் பெயரால் மன்றாடுகிறோம். ஆமேன்.